பிரிட்டனில் கடந்த 2008 ஆண்டில் பணவீக்கம் நிலவியது. இதனால் பணவீக்கத்தை சரி செய்ய ஜூனியர் டாக்டர்களுக்கான ஊதியத்தை 26% பிரிட்டன் அரசு குறைத்தது. அதன் பின்னர் இந்த ஊதிய குறைப்பு சரி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ஊதிய வழங்கலை முறைப்படுத்த கோரி ஜூனியர் டாக்டர்கள் அடுத்த மாதம் மத்தியில் போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கின்றனர். சுமார் 48,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக 98% ஜூனியர் டாக்டர்கள் வாக்களித்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஜூனியர் டாக்டர் சங்க பிரதிநிதிகளை பிரிட்டன் அரசு, குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டீவ் பாக்லே நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூகமான உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக ஜூனியர் டாக்டர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மார்ச் 13 தேதி வாக்கில் இந்த போராட்டம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.